மஸ்டர் எலிஸ்காக காத்துட்ருக்கோம். ஒட்டுமொத்த தலைவரசர்களுக்கும் இன்ப தச்சி கொடுக்கும் விதமாக மஸ்டர் படத்தோட ரிலீஸ் குறித்து செம்ம மாசான அப்டேட் இப்போ விளையிருக்கு. தமிழ் சினிமாவே கொண்டாடப்படும் ஒரு நடிகர் யார் அப்படின்னா அது நம்ம தளபதி விஜய் சார் தான். தமிழ் சினிமாவில் சவால்களை சாதனைகளாக்கி அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்து இப்போது பிரபல முன்னணி நடிகராகவும் பக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் தளபதி விஜய் சார். பொதுவாகவே தளபதி விஜய் சாரோட படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். விஜய் சாரோட படம் ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா போல கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இப்போது தளபதி விஜய் சார் நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக உருவாயிருக்க படம் தான் மஸ்டர். லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணியிருக்கோம் மஸ்டர் படத்தில். விஜய் சாருக்கு வில்லனா விஜய் சேபதியும் விஜய் சாருக்கு ஜோடியாக மாளவிக்க மோனும் நடிச்சிருக்காங்க. மேலும் மஸ்டர் படத்தில் அர்ஜுன் தாஸ், சாந்தனு, ஆண்ட்ரியா, பிரிகிடா, கௌரி, ரம்யான ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அனிருத் மிஸ்ஸி கம்போஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்கு. ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எக்ஸவர் பிரிட்டோ தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. தன்னோட சினிமா பயணத்திலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் தளபதி விஜய் சார் மஸ்டர் படத்தில் நடிச்சிருக்கனால இந்த மஸ்டர் படத்துக்கு எதிர்பார்ப்போம் ரசிகர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. கடந்த ஏப்ரல் 9th தளபதி விஜய் சாரோட மஸ்டர் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. கொரோனா ஊரடங்கு காரணமாக மஸ்டர் படத்தோட ரிலீஸ் தேதியினும் அறிவிக்கப்படாமலே இருக்குது. மஸ்டர் படக்குழுவும் கண்டிப்பாக விஜய் சாரோட மஸ்டர் படத்தை தியேட்டரில் தான் வெளியிடணும் அப்படின்றதில் உறுதியாக இருக்காங்க. மஸ்டர் படத்தை கொண்டாடுறதுக்காக தளபதி ரசிகர்களும் வெறித்தனமாக காத்துட்ருக்காங்க. இதனிடையில் மஸ்டர் படத்தை செப்டம்பரில் வெளியிட படக்குழு தீவிரமாக ஆலோசிச்சு வந்துட்டுருக்கிறதா தகவல் வெளியே இருக்குது. குறிப்பாக August 1 Unlock 3.0 தியேட்டர்கள் மால்கள் திறக்கப்படும்னு செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருக்குது. அடுத்து செப்டம்பர் மந்தில் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து தியேட்டர்களும் திறப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறதாகவும் தகவல் வெளியே இருக்குது. அதற்கேற்ற வகையில் சினிமா தியேட்டர்களை மாற்றியமைக்கும் வேலைகளும் தீவிரமாக செயல்பட்டு வந்துட்டுருக்கிறதாகவும் தகவல் வெளியே இருக்குது. இந்த நியூ நார்மல் நடைமுறையின்படி சினிமா தியேட்டர்களில் பிரிண்டட் டிக்கெட்டுகள் இனிமேல் இருக்காதாம். எல்லாமே ஆன்லைன் டிக்கெட்டுகள் தானாம். தியேட்டருக்குள்ளே நுழையும் போதும் தியேட்டர் ஊழியரிடமோ ஃபோன்லேருந்து டிக்கெட்டுகளை காட்ட வேண்டிய அவசியம் இல்லையாம். கியூஆர் கோடை ஸ்கேன் செஞ்சுட்டு தியேட்டருக்குள்ளே நுழையலாமாம். மாஸ்க் இல்லாமல் வரும் பார்வையாளர்களை தியேட்டருக்குள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாங்களாம். மாஸ்க் இல்லாதவர்களுக்கு தியேட்டர் வாசல்லையே மாஸ்க்குகள் விற்பனை செய்யப்படுமாம். தியேட்டருக்குள்ளே நுழையும் போது டெம்பரேச்சர் செக் செய்யப்படுமாம். மேலும் 99 பாரன்ஹீட் இல்லைனா 37.3 செல்சியஸுக்கு மேலே உடலோட வெப்பநிலை இருந்துச்சுன்னா அவங்கள தியேட்டருக்குள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாங்களாம். கூட்டத்தை தடுக்கிறதுக்காக அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்வையாளர்களை தியேட்டருக்குள்ளே அனுமதிக்கப்படுவாங்களாம். உணவுகளும் ஆப்புகள் மூலமே ஆர்டர் செய்யப்பட்டு ஆன்லைன் பில்லிங் மூலம் வழங்கப்படுமாம். இன்டர்வலின் போது ஒரே நேரத்தில் அனைவரும் வாஷ்ரூம்குள்ளே நுழையாத ஒன்றும் சமூக இடைவெளியுடன் வரிசையில் நிறுத்தப்பட்டு அனுமதிக்கப்படுவாங்களாம். தியேட்டர் ஊழியர்களும் எந்த நேரமும் மாஸ்க்குகளை அணிஞ்சு இருப்பாங்களாம். ஒவ்வொரு காட்சியும் முடிஞ்சக்கப்புறம் தியேட்டர்கள் கிருமி நாசினிகளால் சுத்தம் செய்யப்படுமாம். இந்த விதிமுறைகளின்படி செப்டம்பர் மந்த்திலிருந்து தியேட்டர்கள் திறக்கப்படும்னும் செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருக்குது. அப்படி செப்டம்பர் மந்தில் தியேட்டர்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா உடனே தளபதி விஜய் சாரோட மஸ்டர் படத்தை வெளியிட மஸ்டர் படக்குழு தீவிரமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகிய வண்ணம் இருக்குது. இது இப்போது ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களையும் உற்சாகப்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக மஸ்டர் படம் இந்திய சினிமாவோட ஒரு மைல்கல்லாக இருக்க போகுது அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், விஜய் சாரோட மஸ்டர் படத்தை கொண்டாடுறதுக்காக நீங்கள் யாரெல்லாம் வெறித்தனமாக காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.